ஒரு குட்டியாக ஒரு ஒரு இது மாதிரி, என்னது இந்த பழைய காலத்தில் வச்சுருப்பாங்க இந்த சொம்பு இந்த ஜக்கு அந்த மாதிரி. ஸோ இது வந்து ஒரு டாஸ்க், நான் உங்களுக்கு கொடுக்க போகிற ஒரு டாஸ்க், நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இது நீங்கள் வந்து இந்த மாதிரி லைட்டாக அப்படி படுக்க வச்சுட்டு ஒரு 5 செகண்ட், 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 100 ருபீஸ் கேஷ். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து சொல்லணும் ஆடியன்ஸ்கிட்ட, சொல்லி நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணலாம், உங்களோட ஐடியாக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் எனக்கு ஒரு 2 செகண்ட் இந்த மாதிரி படுக்க வச்சா போதும், ஒரு 3 செகண்ட்ஸ் படுக்க வச்சா போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஓகே ரெடியா, ஓகே ரெடி. ஸோ அவங்க ஆடியன்ஸ் வந்து ப்ரிப்பேர் ஆகிடுவாங்க, ஓகே நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது வெரி சிம்பிள், இந்த பாட்டம் இருக்குல்ல நல்ல எக்ஸ்ப்ளனேஷன் வந்து மக்களுக்கு க்ளீனாக கொடுக்கணும். நீங்கள் ஆடியன்ஸ்க்கு நல்லா பாருங்கள், இந்த பாட்டமை நல்லா அப்படி நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் படுக்க வைக்கணும், படுக்க வைங்க. அட ஆ படுக்க மாட்டேதே, ஐயோ படுங்க சார், முடியாது விஷயந்தான் என்கிட்ட இருக்கு, எப்படி பண்ண முடியும், உங்களால் பண்ண முடியாது. இது ஒரு சீக்ரெட்டே பார்த்தீங்கன்னா இதுதான் அது ஒரு சீக்ரெட். ஸோ இந்த ஒரு சின்ன பீஸ் ஆஃப் அயன் தான் இங்கே போட்டுட்டு இங்கே இப்படி ஸ்லான் பண்ணும்போது இந்த வெயிட்டில் அதை போய் கம்முன்னு படுத்துக்கும். ஓகே, ஆனால் நீங்கள் ஆடியன்ஸ்கிட்ட கொடுக்கும்போது அந்த பீஸ் ஆஃப் அயனை வெளியே எடுத்துட்டு தான் நீங்கள் கொடுக்கணும். எடுக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. ஓகே, அதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரொம்ப ஈஸியாக தெரியாமல் பண்ணணும் அந்த ட்ரிக்கை. ஓகேங்களா, நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிடிங்க, இந்த மாதிரி பிடிச்சிட்டு நீங்கள் டேர்ன் பண்ணும் போதே இந்த அயன் பீஸ் வந்து உங்கள் கையில் வந்துடும் இந்த மாதிரி. ஆனால் நீங்கள் டேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கணும்ல, சும்மா எடுத்து அப்படியே வந்து டேர்ன் பண்ணிட்டுலாம் கொடுத்துடக்கூடாது. நான் உங்களுக்கு எப்படி பண்ணணுன்னு க்ளீனாக சொல்கிறேன், அதே மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் ஃபஸ்ட். ஓகே, அதுக்கப்புறமா டேக் திஸ் நல்லா பார்த்துக்கோங்க, இந்த பாட்டம் இருக்குல்லங்க, இந்த பாட்டமை இப்படி பண்ணும்போதே வந்து அந்த பீஸ் வந்து என்னோடய கைக்குள்ளே வந்துடுச்சு. கரியோ சீ திஸ், இந்த மாதிரி பிடிச்சிக்கணும் லைட்டாக, விட்டிங்கன்னா கீழே வந்துடும். எடுத்துட்டு நல்லா பாருங்கள், இந்த பாட்டம் இருக்குல்லங்க, இந்த பாட்டம் நல்லா இந்த மாதிரி சென்ட்ரலில் வச்சுட்டு அப்படி லைட்டாக அப்படி படுக்க வச்சுட்டிங்கன்னா ஒரு 3 செகண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதுங்க, அவ்வளோதான் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பீஸை நான் என்ன பண்ண பாக்கெட்டில் போட்டுறேன். பாக்கெட்டில் போட்டுட்டு கம்முன்னு விட்டுரு, அவங்க பாட் ட்ரை பண்ணுவாங்க பண்ணவே முடியாது. ஸோ அவ்வளோதான், அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வெச்ச டாஸ்கில் நீங்கள் தோற்று போட்டீங்க. ஸோ நீங்கள் வந்து வெச்ச டாஸ்கில் நீங்கள் வின் பண்ணலை, அது ஒரு கேம் முடிச்சிடணும். திருப்பியும் வந்து அயன் பீஸ் எடுத்து போட்டு நான் உள்ள நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிட்டிங்க, செகண்ட் டைம் பர்ஃபார்ம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, நீங்கள் கொடுத்த டாஸ்க் நீங்கள் தான் வின் பண்ணுவீங்க அதில் முடிஞ்சு. ஓகேவா, இது ஸோ இது வந்து நான் என்னோடய ஆடியன்ஸ் கிட்டே வந்து வழக்கம் இல்லாத ஒரு கேம் இது. இதை வச்சு நிறைய சாக்லேட்லாம் நிறைய ஆட்டி போட்டிருக்கேன். ஸோ கேம் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான பசில் ஒரு மேஜிக் ட்ரிக் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள்.